இந்த வாய் வியாபாரி நெல்லை கண்ணன்னு ஒருத்தான் இருக்கான் தயவு செஞ்சு மன்னிக்கணும் நான் மரியாதையாக பேசணுன்னு தான் நினச்சேன் ஆனால் அவர் பேசுறது பார்த்தா பிரதமர் அமையும்ன்னு பேசுறது திருப்பியும் போட்டு தள்ளுங்கன்னு பேசுறது என்ன நினச்சிட்டு இருக்காரு ஏன் இவங்களுக்கெல்லாம் ஹெச் ராஜாவை ஏசலேன்னா ஹெச் ராஜா பற்றி பேசலைன்னா தின்ன சோறு இடுப்பு கீழே இறங்காதோ என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவர் சொல்கிறாரு நான் அவரை ஏர்போர்ட்டில் பார்த்தேன்னா நான் கண்ணன் அவர்களை ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் ஒன்று தேவகோட்டை கந்தசஷ்டி விழாவில் இன்னொரு தரம் பள்ளத்தூரில் இவர் மதுரை ஏர்போர்ட்டில் நான் பார்த்ததில்ல இவர் கற்பனையாக சொல்கிறார் என்னை ஏன் பிராம்ணன்னு சொல்கிற அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தா தானே நான் ஏன் கேட்குறேன் அட எத்தனையோ பொர்க்கீஸ் நான் பீகாரிங்கிறான் அவனுக்கு தமிழ் பேச தெரியாது நான் கேட்குற இந்த திமுகலேருந்து திகாவில் இருந்து ஈவேராவோட ஆதரவாளர் பெரியாரிஸ்டு அவங்களுக்கு இந்த நெல்லை கண்ணனுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இவங்க எல்லாேருக்கும் இருக்கிற ஒரே குறிக்கோள் ஹிந்து மதத்தை அழிச்சிடணும் ஏன்னா நீங்கள் உண்மையான வை சைவமாக இருந்தால் நெல்லை கண்ண காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கிலும் மைப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு இருக்கு இதை ஏற்றுக்காதவன் செய்வனா யோசிச்சு பார்ப்போம் காசு கொடுத்தா என்ன வேணா பேசுறா நான் இன்னி வரைக்கும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நான் பேச ஆரம்பித்தேன் சிறிய கூட்டம் பெரிய கூட்டம் அஞ்சு பேர் இருக்கிற கூட்டம் கூட பேசியிருக்கேன் ஆரம்ப காலத்தில் பத்தாயிரம் கூட்டம் பேசியிருப்பேன் ஆனால் எந்த கூட்டம் பேசுறதுக்காவது ஒரு நயா பைசா ராஜா காசு வாங்கினான்னு சொல்ல சொல்லு கொடியேற்றுறதுக்கு காசு வாங்கினவன் தலைவன் ஜோர இழிந்த ஜென்மங்கள் தமிழக அரசியலில் இருக்குது குழந்தைக்கு பேரு வைக்க காசு வாங்கினவர்கள் இருக்காங்க நெல்லை கண்ணன் மாதிரி சொற்பொழிவுக்கு காசு வாங்கிற வாய் வியாபாரிகள் வாய வாடகைக்கு விட்டு அவன் வாடகை யார் கொடுக்கறானோ அவனுக்காக என்ன வேணால் உளறது அப்படிங்கிறது இந்த நெல்லை கண்ணனுக்கு பழக்கம் அவர் அது வாய வாடகைக்கு விட்டு வயிறு கழுவுறது அந்த மாதிரி இல்லைன்னா அதனால் அவர் என்னை பற்றி சொன்னது நூறு சதவீதம் பொய் என்பதை நான் நேயர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் ஏன்னா ஐ ஹாவ் மெட் இம் இன் மதுரை ஏர்போர்ட் ரெண்டாவது நான் எவருகிட்டயுமே என்னை ஏன் நீ வந்து ஜாதியை சொல்லி திட்டினே நான் கேட்குறதே கிடையாது அட இருக்கு திட்டுறான் அவ்வளவுதான் அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை அதனால் நெல்லை கண்ணன் போன்ற வாய் வியாபாரிகள் நாக்க அடக்கு இல்லைன்னா உன் ஸ்டைலில் அதை விட மோசமாக அடிக்கிறதுக்கு பிலோ தி பெல்ட்டு கட் ஐம் வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் இக்யூப்டு அதனால் நிறுத்திக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தான் திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேச தெரியும்லாம் பேசாதீங்க எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்லாங்கும் தெரியும் தமிழ்நாடு பிறகு அவ்வளோ சுற்றுப்பயணம் பண்ணாமல் ஏதோ ராஜாவை பற்றி பேசினா தான் உமக்கு வியாபாரம் ஆகுதுன்னா அதுக்கு இந்த மாதிரியாக போய் சொல்லக்கூடாது நெவர் மெட்யூ இன் ஏர்போர்ட் நெவர் ஆஸ்குடி அபவுட்டு ஒய்வாறு காலிங்கிமி பிராமணன் புரியாதா நான் நீங்கள் வந்து தூண்டினிங்கிறதுனால நான் ஏதாவது சமுதாயத்தை பேசிடுவேன் நினைக்காதீங்க அந்த முட்டாள்தனத்தை ஒரு நாள் ராஜா பண்ண மாட்டான் எந்த சமுதாயத்தையும் ராஜா மோசமாக பேச மாட்டான் ஆனால் உனக்கெல்லாம் வாய் வியாபாரி நீ உன் புழ போடுறதுக்கு ராஜா பற்றி இழிவாக பேசணும் ஸ்டாப் இட்